அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து ஷைத்தானின் முப்பது சதிவலைகள் என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிற முக்கியமான டாபிக் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழுகையில் மனிதனின் உள்ளத்தை ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவதற்காக அவன் வருவது தொழுகைக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஷைத்தான் இருக்கான் ஹன்சப் என்று சொல்வார்கள் அவனுடைய வேலையே தொழுகையில் இருப்பவர்களை கெடுப்பது இதபர ஷைத்தானு வலகு திராத் ஃப குதிய அக்பல வைதா சுப்விப பிஹா அதுபர ஃபைதா குதிய அக்பல ஹத்தா யஹ்தீரா பைனல் இம்சானி வ கொல்பிஹி நபி அவர்கள் கூறினார்கள் தொழுகைக்காக பாங்கு சொல்லு அழைக்கப்படும் போது ஷைத்தான் சத்தத்துடன் காற்று விட்டுக்கொண்டு திரும்பி ஓடுகிறான் சத்தத்தோடு காற்று பெறுகிறதாம் அவனுக்கு பெரும் சத்தத்தோடு பாங்கு சொல்லி முடித்து விடும்பொழுது திரும்பி வருகின்றான் தொழுகைக்கு இக்காமத் சொல்லப்பட்டால் திரும்பி ஓடிவிடுகிறான் இக்காமத் சொல்லி முடித்து விடும்போது திரும்பி வருகிறான் தொழுகையில் ஈடுபட்ட மனிதனின் உள்ளத்தில் ஊடுருவி ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி இப்படி இப்படியெல்லாம் நினைத்துப்பார் என்று கூறுகிறான் அதன் விளைவாக தொழுகை நாம் மூன்று ரகாத்துக்கள் தொழுதோமா நான்கு ரகாத்துகள் தொழுதோமா என்று தெரியாமல் போய்விடுகிறது அப்போ ஹுரேர அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரில் வரக்கூடிய மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடிய முன்னூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் ஏன் இப்படி செய்கிறான் ஷைத்தான் காற்று பிரிக்கிறான் என்றால் உலமாக்கள் கூறுகிறார்கள் அதாவது அவன் அதான் சொல்பவர் பக்கத்தில் இருந்தால் மறுமை நாளில் ஆதமுடைய மகனுக்கு சாட்சி சொல்ல வேண்டுமே அது அவனுக்கு கண்ணியமாக ஆகிவிடுமே என்பதால் பெரும் சத்தத்துடன் காற்று பிரிந்த நிலையில் ஓடுகிறான் அந்த சத்தத்தின் காரணமாக அவர் அதான் சொன்னது அவருக்கு கேட்காது மறுமையில் ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்லிவிடலாம் இல்லையா நான் அவருடைய அதானை சாட்சி பெறவில்லை என்று இல்லையென்றால் அவன் சாட்சி சொல்ல வேண்டும் அல்லாவிடம் மறுமையில் அதான் கூறியவர் ஆதமுடைய மகனை பற்றி அது அவனுக்கு பிடிக்காதது என்று விளக்கம் கோருகிறார்கள் மற்றொரு அறிவிப்பில் ஹத்தா கம் தான் எத்தனை இரக்காத்துக்கள் தொகுதார் என்று மனிதர் அறியாமல் இருந்து கொண்டிருப்பார் என்று உள்ளது அபுரையர் அறியக்கூடிய ஹதீஸ் புகாரில வரக்கூடிய அறுநூற்றி எட்டு முஸ்லீமில் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ஆதலால் அதான் சொல்வதற்கு நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும் மேலும் தொழுகையில் ஊசலாட்டத்தை அவன் போடும்போது இடது பக்கமாக மூன்று முறை துப்ப வேண்டும் மூன்று முறை துப்ப வேண்டும் என்றால் பக்கத்தில் தோது வந்தவருடைய சட்டையில் துப்புறதில்லை லேசாக எச்சில் கலந்த துப்புதல் சப்தமில்லாமல் பிறரை துன்புறுத்தாத வண்ணம் லேசாக சு சு என்று துப்புவது இது வந்து ரசசலேசனம் கற்றுக் கொடுத்த ஒரு வழிமுறையாக இருக்கிறது பலர் என்று வந்து நான்கு ரகாய் தோதமா ரெண்டு ரக்காய் தோதமா இன்னும் சில பாட்டிங்க அஞ்சு ரக்காய் தோத பாட்டிங்கெல்லாம் இருக்குது ஆனால் தொழுகையில் ஹுஷுவோடு தொழ வேண்டும் அல்லா சுபானத்தலா இந்த ஃபித்னாவிலிருந்து காது காப்பானாக